என்ன கடை கொடுத்தீங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து முட்டை ரெசிபிஸில் வந்து 15 விதமான முட்டை ரெசிபிஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அது என்னென்ன விதமான ரெசிபிஸ், எப்படியெல்லாம் அதை செஞ்சு சமைக்கிறோம், எப்படி சாப்பிட, நீங்கள் வந்து பாருங்கள். நீங்களும் எங்களோட கலந்துக்கலாம். எல்லோரும் வாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். முட்டை வந்துருச்சு. உப்பு, உப்பா, அடுத்து மிளகாய்த்தூள், மலை மசாலாவா? ரைட்டு.
ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஆமாம், அதை போட்டுக்குவோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மலை மசாலின் இஞ்சி பூண்டு பேஸ்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அடுத்தது பாலா? பால், அடுத்து கரம் மசாலா, அடுத்து பெப்பர் பவுடரு, அடுத்து சீரகத்தூள். இப்போ இதில் முட்டையை போட போகிறோம். அவிச்ச முட்டையை வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டை மலை மசாலா ரெடி. ரெடி, இறக்கிடுவோம் வாங்க. நல்லா இருக்கே வாசனைங்க, சூப்பராக இருக்கும். சலா ஓகே, முட்டை 65 பண்ண போகிறோம். மாவெல்லாம் போட்டுருக்கோம். உப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பச்சை முட்டை இதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றுங்க, எல்லாத்தையும் ஊத்துங்க. ஆம்லெட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முட்டை கிரேவி செய்ய போகிறோம். ராய்ட்டோட முட்டை கிரேவி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
இது வந்து முட்டை மாசு, புதுக்கோட்டை ஸ்பெஷலு. என்ன அடாடாடா ஆம்லெட்டு அப்படியே அருமையாக வந்துருக்கு பார்த்தியா இல்லையா? மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு, முட்டை மாஸ் ரெடி. பெப்பர் முட்டை ரெடி பண்ணுமா? பெப்பர் முட்டையா? அது ரைட் விடு. இது என்ன முட்டை பொடி மாசா? முட்டை பொடி மாஸ். ஃப்ளிப்பி ஆம்லேட்டு, பெப்பர் முட்டை, முட்டை கிரேவி, முட்டை மசாலா, முட்டை ஃப்ரையா, முட்டை கிரேவியா, முட்டை ஃப்ரையி, இது மலை மசாலா, இது ஒன் சைடு ஆம்லேட்டு, இந்த இருக்கு கலக்கி, இது ஆம்லேட்டு, இது முட்டை பொரியல், இது சில்லி முட்டை சில்லி, இது முட்டை மாசு, புதுக்கோட்டையோட ஸ்பெஷல், இது முட்டை மாசு, இது பிரெட் ஆம்லேட்டு, இது முட்டை கிரேவி, இது கேரட் ஆம்லேட்டு, இது ஆப் ஆயிலு, இது அவிச்ச முட்டை, ஆனியன் கிரேவி. செம்மையாக இருக்கு, வேறு லெவல். எப்படி இருக்குது சாப்பாடுலாம்? சூப்பராக இருக்கு. 15 விதமான வெரைட்டி முட்டையிலேயே. நான் சாப்பிடுவா? ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் போய் தான் சாப்பிட்ணும். எங்கடா என்று முட்டையை காணு. எனக்கு ஒத்தையாக விட்டு திங்கிறியா? அடுத்தது முட்டை மசால், பொடி மசால் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். முட்டை சிஸ்டி போய் அசல் சூப்பர். இன்னும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் கூட போச்சு, செம்மையாக இருக்கு. மலை மசாலா சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவலில் இருக்கு. மலை மசாலாங்கா, அடாடாடா வாசனை, நெய் வாசனை, நெய் மலை மசாலா.
சூப்பர். இந்த மலை மசாலா தான் வந்து இந்த டோட்டல் ரெசிபியுடைய டிஃப்ரெண்ட் தெரியுது. நம்மளுக்குலாம் ஆஃப் ஆயில் வந்து காக்க வைக்க தெரியாது. முதல்ல ஆஃப் ஆயில் போட்டு தெளிவோம். முட்டை மாசம் எடுங்க. அங்கே கரண்ட் எடு. புதுக்கோட்டையில் முட்டை மாசுன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு. இது முட்டை மாசு பிறந்த இடமே புதுக்கோட்டை தான். என்ன தவணி? ம், ஆமாம். முட்டை மாசு அப்படி இருக்குது, பயங்கர டேஸ்ட்டு. ஃப்ரெட் ஆம்லெட்டு, ஃபுல் புளி ஆம்லெட்டா? ம், அதை எடுப்பா, ஃபுல் புளி ஆம்லெட்டு. அடடாடாடா, அங்கிட்ட வச்சுருங்க. உனக்கு வேணாம் மேடம் ஃபுல் புளி ஆம்லெட்டு. எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்ததோடு நல்லா தான் வந்திருக்கு, எதுவும் குறையே இல்லை. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இவ்வளவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு குறை வந்துடும்னு நினச்சோம், பட் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வந்திருக்கு. 15 வெரைட்டி முட்டையிலேயே, முட்டை ஃப்ரை, ஆம்லெட்டு, ஆஃப் ஆயில், ஃபுல் ஆயில், மலை மசாலா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தோம். ஸோ அந்த மசாலா, கேரட்டு ஆம்லெட்டு, முட்டை ஃப்ரை, முட்டை மாசு, முட்டை க்ரை கிரேவி, அப்புறம் ஆனியன் எக்கு, ஆஃப் ஆயிலு, பொடி மாசுன்னு சொல்கிறது இது. இதை முட்டை பொரியல்னு சொல்லுவாங்க, நாங்கள் பொடி மாசுன்னு சொல்லுவோங்கிட்டு. ஸோ அது பெப்பர் முட்டை, இப்படி பார்த்திங்கன்னா 15 வெரைட்டி முட்டை, 65. நாங்கள் எதிர்பார்த்ததோடு ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதிலே வந்து இந்த மஞ்சக்கரு 65 தான் டாப்பில் வந்தது. வெள்ளை சாதத்துக்கு எல்லாமே சூப்பர். நீங்களும் இது போல் வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா எங்களோட கலந்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.